உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உட்காருங்க சீதாமா. என்ன சீதாமா, ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? சங்கவி ஃபோன் பண்ணா, அவகிட்ட தான் பேசிட்டு வரேன். அப்படியா? சங்கவி என்ன சொன்னா, சரியாயிட்டாளா? இல்ல பவித்ரா, நீ சொன்னது கரெக்ட் தான். அவ ரொம்ப கோவமா இருக்கா. காலையில இருந்து ஆதியோட போனை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கா. ஆதி போனை பண்ணலன்னு கோவப்பட்டா. ஆதிக்கு இன்னைக்கு பிரசன்டேஷன் இருக்குல்ல, அதுல அவன் பிஸியா இருப்பான். டென்ஷனா கிளம்பி போயிருப்பான்னு அவளுக்கு தெரியும்ல? தெரியும் பவித்ரா, அவளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அதையும் மீறி ஆதி அவகிட்ட பேசணும்னு எதிர்பார்க்கறா. அவளுக்கு எல்லாமே அவங்க அப்பா தான். அதனால அவங்க அப்பாவை மனசுல வச்சுக்கிட்டு ஆதியும் அப்பா மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கறா. ராஜசேகர் அண்ணன் எந்த ஊருக்கு போனாலும், எந்த மீட்டிங்க்கு போனாலும், எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சங்கவி போன் பண்ணா அடுத்த நிமிஷமே அட்டெண்ட் பண்ணிடுவாரு. அத நானே பாத்திருக்கேன். ஆதி, டாக்டர், முதல்ல உட்கார் ஆதி. எல்லாம் நார்மலா இருக்கு, ஹார்ட் பீட்டும் நார்மலா இருக்கு, பிபியும் ஓகே. இதே மாதிரி கடைசி வரைக்கும் மெயின்டெய்ன் பண்ணனும். ஓகே ஓகே டாக்டர், தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். தண்ணி குடிச்சா வாமிட் வருது, புகை ஒத்துக்கல, நெய் வாசனை ஒத்துக்கல. ஐயோ, என்ன நம்ம சொல்றா டாக்டர் இவ? இந்த டைம்ல அப்படி தான் இருக்கும் ஆதி, கொஞ்சம் அனிமிக்கா இருக்காங்க. அதுக்கு மட்டும் நான் மெடிசன் எழுதி தரேன், கரெக்ட்டா சாப்பிடணும், டைம்க்கு எடுத்துக்கணும். நான் கரெக்ட்டா சாப்பிடுறேன் டாக்டர். டாக்டர், நான் கண்டிப்பா மிஸ் பண்ணாம குடுத்துறேன். குட், தேங்க் யூ டாக்டர். நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் குழந்தையும் இருக்கும். பழையபடி நீ டென்ஷன் ஆக கூடாது பவித்ரா, திரும்ப திரும்ப அத தான் உன்கிட்ட சொல்றேன். டாக்டர், இனிமே நான் நல்லா பாத்துப்பேன் டாக்டர். இவளை எவ்வளவு நல்லா பாத்துக்க முடியுமோ அவ்வளவு நல்லா பாத்துப்பேன். குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, இதை விட வேற எங்களுக்கு என்ன வேணும்? இவனும் நல்லா பத்திரமா பாத்துக்கிறான்ல. ஆமா டாக்டர். ராஜசேகர் பொண்ணதானே கல்யாணம் பண்ண போற? சங்கவி ரொம்ப லக்கி. ஆமா டாக்டர், சங்கவிய தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். சங்கவிய ஆதி நல்லா பாத்துப்பாங்கிற நம்பிக்கை இந்த மாதிரி நேரத்துலதான் எனக்கு அதிகமா இருக்கு. இப்ப அதுவா முக்கியம்? நீயும் பாப்பாவும் நல்லா இருக்கீங்கல்ல, அதுதான் முக்கியம். வாங்க சீதாமா. பவி, கோவப்படாத. விடு பவித்ரா, ஆதிக்கும் விவரம் தெரியல, சரியாயிடுவான். இவன் எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கிறான் சீதாமா, அதனாலதான் கஷ்டமா இருக்கு. இதே வீட்டுல நான் இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனா என்னால எல்லார்கிட்டயும் சண்டை போடுறான். ஏன் நிலைமைய நினைச்சு பார்க்கவே மாட்டேங்கிறான். சரி, இனிமே நீ சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். என்கிட்ட பேசு பவி.